Gears. Hi friends, welcome back to our channel Gears. நான் கிருபா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் குட், நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்னரை பத்தி தான் பார்க்க போறோம். போன வாரம் ஸ்டடிங் பார்ட்னர் பார்த்தோமே கியர்ஸ், இந்த வாரம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரைடிங் பார்ட்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னராக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மூணு குவாலிட்டிஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம், ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேசவே கூடாதுங்க. என்னம்மா சொல்கிற, டிரைவிங்கில் பேசக்கூடாது அப்படின்னா? ஆமாம், பேசக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு சைடில் இருக்கவங்களோ, சைடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, காரில் சைடில் தானே இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், காரில் போகும்போது கூட பேசலாங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அது ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் விண்டோஸ்லாம் சாத்திருக்கனால வெளியில் இருக்கணும், அது உள்ளே கேட்காது. அதுவும் இல்லாமல் அவங்க சைடில் இருப்பாங்க, ஸோ அவங்க பேசுறது புரியலாம் கூட லைட்டாக சைடில் பார்த்துட்டு ரோட்டை பார்த்து ஓட்டிக்கலாம், ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் பைக்கில் போகும்போது க்ளோஸ்ட் ஏரியாலாம் இருக்காது, வெளில இருக்க நாய்ஸ் சவுண்ட், அவங்க ஹாரன் சவுண்ட், வண்டி ஓட்டுற சவுண்ட் எல்லாமே நமக்கு நல்லாவே கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் வேறு மாட்டியிருப்போம், ஸோ பின்னாடி உட்காந்துருக்கவங்க என்ன பேசினாலும் நமக்கு அது கேட்கவே கேட்காது. உடனே என்ன என்ன அப்படின்னு பின்னாடி திரும்பி நம்ம கேட்டோம் அப்படின்னா ரோட்டில் இருக்க கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். அவங்க பேசுறதுக்கு லிசன் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் வேறு பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். ஸோ பேசுகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மெயினான விஷயம் என்னென்னா, ஹெல்மெட் மாட்டும்போது கீழே உள்ள லாக்கை மறக்காமல் மாட்டுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் கீழே விழுந்துட்டால் கூட அந்த ஹெல்மெட் கழுந்து ஓடாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிக்கலனாலும் அடிபடுறதுலேருந்து தப்பிச்சிக்கலாம்ல, அதுக்கு தான். ஓகே வாங்க செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன் என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்லீப், தூங்குற மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க. காராக இருந்தால் தூங்குற மாதிரி இருக்கவங்கள பின்னாடி உட்கார வச்சுருங்க. தூங்காதவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறவங்கள சைடில் உட்கார வச்சுருங்க. அதே பைக்கில்னா லாங் டிரைவ்லாம் போக மாட்டோம், அப்படியே லாங் டிரைவ் போகிற மாதிரி இருந்தால் அவங்கள ஏதாவது பாட்டு கேட்க சொல்லிட்டு தூங்காமல் இல்லை பாட்டு பாடிக்கிட்டே ஏதாவது வர சொல்லுங்கள். வேடிக்கை பார்த்துட்டே வரட்டும், ஜாலியாக இருக்கும்ல. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அது தாங்க தேர்ட் ஒன், ஸ்பீடு. ஸ்பீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னம்மா நீ இப்படி சொல்கிற, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயமா? தெரிஞ்ச விஷயத்தை தானே ஆல்ரெடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? தெரிஞ்ச விஷயந்தான், பல பேர் பல தடவை சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கும். அப்போ நம்ம திரும்பவும் ஒரு டைம் அதை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்லையும் இருக்கும், கேட்க வேண்டிய சுச்சுவேஷன்லையும் தான் இருக்கும். ஸோ ஸ்பீடை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, என்ன ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்லி ஸ்பீடாக ஓட்டாதீங்க. அதே மாதிரி ஸ்பீடாக ஓட்ட சொல்கிறவங்களையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகாதீங்க. இது ரெண்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம ஸ்பீடாக எப்போ ஓட்டுவோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபேமிலியோடு போகும்போது கண்டிப்பாக ஓட்ட மாட்டோம், அம்மா அப்பா ஒய்ஃபு யாராக இருந்தாலும் ஓட்ட மாட்டோம், குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஓட்ட மாட்டோம். அதே எப்போ ஸ்பீடாக ஓட்டுவோம்னு யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது தான். அவங்க தான் வேறு நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போனால் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணேன், இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணேன், ஜாலி 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 அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறதே அவங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. என்னம்மா இது ஃப்ரெண்ட்ஸை போய் அவாய்ட் பண்ண சொல்ற, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஹா நாளாக விட மாட்டேப்பா, என்னோட உயிர் நண்பன் தான் என் கூட வருமா, நாளாக அப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்க உயிர் நண்பன் மேல உங்களுக்கே அக்கறை இல்லையா? நீங்க ஃபாஸ்டா போகும்போது உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், தெரிஞ்சாதான் நம்ம எப்பயுமே ஃபாஸ்டாவோ ஸ்பீடாவோ போவோம். ஆனால் நமக்கு எயித்தாப்பில் வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க வண்டியில் பிரேக் பிடிக்காம இல்லை ஹாரன் அடிக்காமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்.
ஆப்போசிட்ல லேடிஸ் கூட வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஜென்டே கூட ஃபேமிலியோட போய்கிட்டு இருக்கலாம். ஆப்போசிட்ல வரவங்க என்ன மென்டாலிட்டியில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு ஜாலியா போகலாம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இம்பார்ட்டண்டா போய்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுங்கிறதுனால நீங்க போய் அவங்களை லைட்டா இடிக்கிற மாதிரி போயிட்டு போயிடுவீங்க. நீங்க இடிக்க வரீங்கிற பயத்துல அவங்க திருட்டினாங்கன்னா அவங்க தான் கீழே விழுந்துருவாங்க. உங்களால அவங்களுக்கு நாங்க ஆபத்து, உங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்க ஸ்பீடா போகாதீங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்க கூட வரவங்களுக்கோ பின்னாடி வரவங்களுக்கோ முன்னாடி போறவங்களுக்கோ இல்ல உங்க சைட்ல போறவங்களுக்கோ எல்லாருக்கும் சேர்த்து தான் ஸ்பீடா போகாதீங்கன்னு சொல்றேன். சோ கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. மெயினா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல கூட நம்மளோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதே கிடையாது, ஸ்பீடாவே தான் போறோம். அதே மாதிரி டேர்னிங்லயும் யூடர்ன் அடிக்கிறதுனா கூட அவ்வளோ ஸ்பீட்லேயே தான் நம்ம போகிறோம். அதை கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படியே ரெடியூஸ் பண்ணாலும் ஒரு 80ல போனீங்கன்னா 60 அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே குறைக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம கேத்தாப்பில் வரவங்க கண்டிப்பாக ஹாரன் அடிச்சுட்டு வராங்களா, அடிக்காமல் வராங்களா, எப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் வராங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம கூட கேர்ஃபுல்லாக இருப்போம். எப்பவுமே ஸ்பீடாக போகிறவங்களை விட ஸ்பீடு கம்மியாக போகிறவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகுது. காரணம் யாருன்னா ஸ்பீடாக போகிறோம், ஏன்னா அவங்களுக்கு வண்டியோட தெரியும் டக்குன்னு டேர்ன் ஆகி போயிடுவாங்க. ஓட்ட தெரியாதவங்க டக்குன்னு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகல நிறையா பேர் இறந்து கூட போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒருத்தர் மரணத்துக்கு நம்ம காரணமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்பீடாக போகும்போது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு அடிபட்டாலோ இல்லை வேற ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுனாலோ அதில் பாதிக்கப்பட போகிறது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்துட்டு பாவம் நமக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தானே வருந்துவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை மச்சான் நீ போ நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை வேண்டாம் மச்சான் உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அதனால நான் ஸ்லோவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு சமாளிச்சுட்டு ஸ்லோவாகவே போங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஆக்சிலேட்டரை முறுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஆக்சிடென்ட்ஸ் தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் தான் நடக்கும். நீங்கள் போகும்போது இடிச்சிட்டோ இல்லை கிக் பண்ணிட்டோ போகிற ஒரு பர்சன் உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் நம்ம அந்த மாதிரி செய்வோமா? அப்படி செஞ்சுட்டோன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்னா ஒரு நியாயம், வேற ஒருத்தனா இன்னொரு நியாயமா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரையுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சிக்கோங்க. நம்மளால இன்னொருத்தவங்க கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், ஈவன் வண்டியை ஓட்ட தெரியாத சின்ன சின்ன பசங்க கூட வண்டியை ஸ்பீடாக தான் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாட்டுக்கும் அந்த வண்டிக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அதை ரெண்டத்தையும் கொலாஜ் பண்ணி அதை ஸ்டேட்டஸாக போடுவாங்க. பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி ரேசர்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பைக்கோட லவ்வர், இந்த பைக்கோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி டேக்ஸும் பண்ணிக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பைக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான், அதனாலேயே அவங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகணும்னு நினைப்போம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட்காக, அவங்க கத்துறது அந்த ஜாலியை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, யாராவது ரொம்ப பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்ன பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, bye from gears. Tata, bye bye. Take care.